இந்த மக்கள் மிக சிரமப்படுகிறார்கள். ஆளுங்கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம், அரசாங்கத்தை பற்றி யோசிக்காதீங்க, உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை மக்களுக்கு போய் செய்யுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டார். நீங்கள் போகிற பொழுது அதிமுகக்காரர்களுடைய வீடு இருந்தால் கூட அதையும் விட்டுவிடாமல் நலத்திட்ட உதவிகளை அவர்களுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். நீங்கள் போகிற பொழுது மக்கள் என்ன குறைகளை சொன்னார்கள் அதை கேட்டிருக்கிறீர்களா? அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை தேர்தல் முடிந்தவுடனேயே அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள், அந்தந்த துறைக்கு தேர்தல் முடிந்தவுடனே அனுப்பி வையுங்கள் என்று எங்களுக்கு சொன்னாரே ஒழிய தேர்தலை பற்றி அவர் கேட்கவே இல்லை. மாற்றுத்திறனாளிகளுக்கு 1000 ரூபாய் என்று கொடுக்கப்பட்டதை 1500 ஆகவும், அதே போல மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 என்பதை 2000ஆகவும் உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த மாற்றுத்திறனாளி என்று பெயர் கொண்டு வருவதற்கே எவ்வளவு மனதிலே ஒரு ஆழமான எண்ணம் இருந்திருக்க வேண்டும், கலைஞர் அவர்கள் அதை செய்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் யோசித்து பார்க்கிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்து நீண்ட நேரம் இருக்க வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் இங்கே வந்து மாசு அவர்கள் சொன்னதைப் போல ஒரு பாத்திரக்கடையிலே நிற்பதைப் போல பார்க்கிற பொழுது எனக்கும் பாலாஜிக்கும் உடனே புறப்பட்டு ஊருக்கு சென்று எங்களுடைய தொகுதியிலே எங்களுடைய மாவட்டத்தில் இப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறது. இதே பகுதியிலே ஏற்கனவே 1-3 மாதத்திற்கு முன்னாலே ஒரு கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள் பெருங்குடியிலே, அங்கேயும் இப்படித்தான் இருந்தது. எனவே எங்களுக்கு அது ஒரு வழிகாட்டியாக அமைந்திருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கட்சியுடைய தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய 70வது பிறந்தநாளை முன்னிட்டு நடக்கிற நிகழ்ச்சி மட்டுமல்ல, அவர் கொடுத்திருக்கிற ஒரு அருமையான நிதிநிலை அறிக்கையை ஒட்டியும் என்னென்ன திட்டங்களை அவர் கொடுத்திருக்கிறார் என்பதற்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவிக்கிற ஒரு நிகழ்ச்சியாகவும் இது அமைந்திருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். நிதிநிலை அறிக்கை மட்டுமல்ல, நம்முடைய தலைவரை பொறுத்தவரை, தளபதி அவர்களை பொறுத்தவரை, பொதுவாக எந்த நேரத்திலையும் அது ஆளுங்கட்சியாக இருக்கிற பொழுதும் சரி எதிர்க்கட்சியாக இருக்கிற பொழுதும் சரி பொதுமக்களுடைய நலனை அதிகமாக மனதிலே வைத்து செயல்பட்ட ஒருவர். அரசியலுக்கு அப்பாற்பட்டு அவர் தன்னுடைய நடவடிக்கைகளை அமைத்துக் கொள்கிறார் என்பதையும் நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதற்கு ஒரு 2 உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். நான் ஏற்கனவே நடந்த அந்த கூட்டத்திலே கூட சொன்னேன், கொரோனா முதல் முறையாக வந்த பொழுது மிகப்பெரிய தாக்கம், அப்பொழுது மாண்புமிகு முதல்வர், இன்றைய முதல்வர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக நிலைமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அன்றைய முதலமைச்சர் பழனிசாமி அவர்களிடத்திலே பல பேர் வேலைக்கே போக முடியவில்லை, பல பேர் என்ன யாருமே வேலைக்கு போக முடியல, எந்த வீதியிலே போனாலும் வெறிச்சோடி கிடக்கிறது, எல்லா ஃபேக்டரியும் மூடி வைத்திருக்கிறார்கள், எனவே மக்கள் சிரமப்படுகிறார்கள், அவர்களுக்கு உதவித்தொகையாக ஒரு 5000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் அன்றைக்கு கேட்டார்கள். ஆனால் அன்றைக்கு இருந்து அரசாங்கம் அதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை. பெரிய போராட்டத்திற்கு பின்னாலே, வற்புறுத்தலுக்கு பின்னாலே 1000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கு மக்கள் அரிசி பொருள் எதையும் வாங்க முடியாமல் திண்டாடி கொண்டிருந்தார்கள். அப்பொழுதே நம்முடைய தளபதி அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய ஆட்சி வந்தவுடனேயே கண்டிப்பாக திமுக தான் அடுத்த முறை ஆட்சியை அமைக்கும், அப்பொழுது விட்டு போன 4000 ரூபாயை முதலிலே நான் கொடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே போல ஆட்சிக்கு வந்தவுடனேயே முதல் கையெழுத்தாக போட்டு அந்த 4000 ரூபாயை மக்களுக்கு கொடுத்தார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், அந்த நேரத்தில் அதை மட்டும் அவர் செய்யவில்லை, எங்களையெல்லாம் கூப்பிட்டார். இங்கே மாசு அவர்களை, பாலாஜி அவர்களை, என்னையெல்லாம், மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரையும் அழைத்து சொன்னார், இந்த மக்கள் மிக சிரமப்படுகிறார்கள், ஆளுங்கட்சியை பற்றி கவலைப்பட வேண்டாம், அரசாங்கத்தை பற்றி யோசிக்காதீங்க, உங்களால் என்ன முடியுமோ அந்த உதவியை மக்களுக்கு போய் செய்யுங்கள் என்று எங்களுக்கு உத்தரவு போட்டார்கள். அது கூட பெரிய விஷயமாக எங்களுக்கு படவில்லை.
ஆனால் இன்னொன்றை சொன்னார், நீங்கள் போகிற பொழுது கொடி பிடித்து கொண்டோ திமுக என்ற அடையாளத்தை எடுத்துக்கொண்டோ தயவு செய்து போகாதீர்கள், இது மிக இக்கட்டான நேரம், எனவே ஒரு பொது நோக்கத்தோடு நீங்கள் போய் செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். அதோடு இன்னொன்றை சொன்னார், நீங்கள் போகிற பொழுது அதிமுகக்காரர்களுடைய வீடு இருந்தால் கூட அதையும் விட்டுவிடாமல் நலத்திட்ட உதவிகளை அவர்களுக்கும் கொடுங்கள் என்று சொன்னார்கள். அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு பிரச்சனை என்ற நேரத்திலே ஒரு தலைவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு அடையாளமாக அவர் அன்றைக்கு செயல்பட்டார் என்பதை சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். அப்படித்தான் நாங்கள் அத்தனை பேரும் அந்த பணியை மேற்கொண்டோம். பல லட்சம் பேருக்கு நலத்திட்ட உதவிகளை அன்றைக்கு எதிர்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்தது. ஆனால் ஆளும் கட்சியாக இருப்பவர்கள் வெளியிலேயே வரவில்லை என்பதை நான் உத்தரவாதமாக இந்த நேரத்தில் தெரிவிக்க முடியும். அதேபோல் நம்முடைய ஆட்சி வந்த உடனேயே கொரோனா தான் முதலிலே வந்தது. ஏறத்தாழ நானும் அந்த காலம் வேறு எந்த பணியும் பார்க்க முடியவில்லை. அதற்கு பின்னாலே கிடைத்த அந்த குறுகிய காலத்திலே தான் இங்கே பாலாஜி அவர்கள் சொன்னதைப் போல 85% கோரிக்கைகளை நாம் கொடுத்த வாக்குறுதிகளை தலைவர் அவர்கள் நிறைவேற்றியிருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஈரோட்டிலே இடைத்தேர்தல் நடந்தது. அந்த இடைத்தேர்தலே 66,000 வாக்கு வித்தியாசத்திலே நம்முடைய கூட்டணி வேட்பாளரை அந்த மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்ன காரணம்? கடந்த குறுகிய காலத்திலே நாடும் முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் செய்த பணிகளிலே மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய திருப்தி தான் அதற்கு காரணமாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அதையெல்லாம் நாங்கள் போகிற பொழுது வீடு வீடாக நாங்கள் போய் வாக்கு கேட்டோம். நான் ஏறத்தாழ ஜனவரி 20 ஆரம்பித்து தேர்தல் முடிகிற வரை வாக்கு கேட்டு நாங்கள் வீடு வீடாக போனேன். அதற்கு பின்னாலே நன்றி சொல்வதற்காக அந்த எண்ணிக்கை நடக்கிற அன்றைக்கே போனோம். நான் நடந்து போய் வாக்கு கேட்டேன். செந்தில் பாலாஜி அவர்களும் மாசு அவர்களும் ஓடி ஓடி வாக்கு கேட்டார்கள். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இரண்டு பேரும் ஓடி ஓடி வாக்கு கேட்டார்கள். அதை கூட எதிர்கட்சிகள் சொல்லுகிறது 10 வந்து வேலை செய்தார்கள். நாங்கள் எங்கேயா இருந்து வந்தோம்? திராவிட முன்னேற்ற கழகத்தில் அடிப்படை உறுப்பினர்கள், எங்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது. நாங்கள் வந்து வேலை செய்வது எங்களுடைய கடமை. ஆனால் இந்த மந்திரி என்ற பொறுப்பை வெளியிலே வைத்துவிட்டு தான் அங்கே வந்து செய்ய முடியும். என்னுடைய வண்டியிலே இருந்த கொடியை கூட கழட்ட சொல்லி அன்றைக்கு வந்து அதிகாரிகள் அங்கே சொன்னார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நேர்மையாக அந்த தேர்தல் நடந்திருக்கிறது என்பதற்கு அது அடையாளம், உதாரணம். ஏன்னா இன்னைக்கு சொல்றாங்க தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை. அன்றைக்கு தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்த உடனேயே அதிமுக வேட்பாளர் வெளியிலே வந்து பத்திரிகை நண்பர் இடத்துல சொல்லுகிறார், தேர்தல் மிக அமைதியாக மிக நேர்மையாக நடந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் இன்றைக்கு அந்த கட்சியுடைய தலைவர் பழனிசாமி அவர்கள் அவர் சொல்லுகிறார் தேர்தல் நேர்மையாக நடக்கவில்லை என்று. மிக மிக நேர்மையாகத்தான் அந்த தேர்தல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே இந்த மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்து பக்கம் மாண்புமிகு தளபதியினுடைய பின்னாலே அணிவகுத்து நிற்கிறார்கள் என்பதை, அவர்கள் ஏதாவது குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் இந்த கூட்டத்தினுடைய வாயிலாக உங்கள் அத்தனை பேருடைய சார்பாக ஈரோடு வாக்காளர் பெருமக்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல இங்கேருந்து வந்து பணியாற்றிய வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்த அன்பிற்குரிய சகோதரர்கள் சகோதரிகள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா வந்தவங்க ஓய்வெடுத்து நான் பார்க்கவே இல்லை, அவ்வளவு பணிகளை செய்தார்கள். வீடு வீடாக போய் மக்களை சந்தித்து அவர்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதையெல்லாம் கேட்டு ஒவ்வொருவரும் அப்படி பணியாற்றினார்கள். அதே போல முதலமைச்சர் அவர்கள் தளபதி அவர்கள் தினந்தோறும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுவார். 3 ஒரு நாளைக்கு எனக்கு ஃபோன் வரும். அதே போல் இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் பேசுவார். பேசுகிற பொழுது தேர்தல் எப்படி செய்கிறீர்கள், என்ன நடக்கிறது, எப்படி வாக்கு வரும் என்று அவர் கேட்கவில்லை. நீங்கள் போகிற பொழுது மக்கள் என்ன குறைகளை சொன்னார்கள் அதை கேட்டிருக்கிறீர்களா?
அதை தீர்ப்பதற்கான நடவடிக்கையை தேர்தல் முடிந்தவுடனேயே அதற்கான ஏற்பாட்டை செய்யுங்கள், அந்தந்த துறைக்கு தேர்தல் முடிந்தவுடனேயே அனுப்பி வையுங்கள் என்று எங்களுக்கு சொன்னாரே ஒழிய தேர்தலை பற்றி அவர் கேட்கவே இல்லை. நான் நினைக்கிறேன் அவருக்கு அப்பொழுதே தெரிந்திருக்கும் 60,000 மேலே வாக்கு வித்தியாசம் வரும் என்று தெரிந்த காரணத்தால என்னவோ அதை பற்றி எங்கள் இடத்துல கேட்கவில்லை. எனவே பொதுமக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தான் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் தான் இன்றைக்கு நமக்கு கட்சியுடைய தலைவராகவும் இருந்து மிகச்சரியாக இரண்டையும் பேலன்ஸ் பண்ணி போய் கொண்டிருக்கிறார். முத்தமிழர் என்கிற கலைஞர் அவர்கள் எப்படி முதலமைச்சராகவும் கட்சியுடைய தலைவராகவும் எல்லோரும் பாராட்டுகிற வகையிலே செயல்பட்டாரோ அதை மீறுகிற வகையிலே செயல்பட வேண்டும் என்ற அக்கறையோடு தளபதி அவர்கள் செயல்படுகிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்றைக்கு அவர் எடுத்த முயற்சியின் காரணமாக, அரசை வழிநடத்துகிற அந்த பாங்கின் காரணமாக இன்றைக்கு வருவாய் பற்றாக்குறை 62 கோடியிலிருந்து 30 கோடியாக 30,000 கோடியாக 62,000 கோடியிலிருந்து 30,000 கோடியாக குறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவிற்கு சரியான நடவடிக்கையை தளபதி அவர்கள் எடுத்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல நிறைய திட்டங்கள் இருக்கிறது, அத்தனையும் பேசினால் மாசு சொன்னதை நான் மீறியவளாகி விடுவேன். 9 மணிக்குள்ளாக முடித்தாக வேண்டும் என்ற காரணத்தால் மிக சுருக்கமாக சிலவற்றை மட்டும் நான் சொல்லுகிறேன். இன்றைக்கு இராணுவ வீரர்கள் அவர்கள் போரிலோ அல்லது அதற்கு சமமான ஏதாவது ஒரு நிகழ்வுகளோ மறைந்து விட்டார், இறந்து விட்டால் அவர்களுக்கு 20 லட்சம் ரூபாய் அந்த குடும்பத்திற்கு உதவித் தொகையாக நிவாரணத் தொகையாக வழங்கப்படுகிறது. அதை 2 மடங்காக 40 லட்சம் ரூபாயாக உயர்த்தி இருக்கிறார். இன்றைக்கு வரை எந்த அரசாங்கமும் அதை செய்திருக்காது என்பதை நான் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல நம்முடைய மாசு அவர்கள்தான் மக்களை தேடி வருவார் என்று கருதினோம், ஆனால் மக்களை தேடி மருத்துவமே போய் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம். இப்பொழுது தொழிற்சாலைகளில் இருக்கிற ஏறத்தாழ 835,000 பேருக்கு அந்த நன்மைகள் போகிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை அவர்கள் செய்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல முதலமைச்சருடைய விரிவான காப்பீட்டு திட்டம், அதிலே ஏறத்தாழ 9,99,000 கோடி ரூபாய் சிகிச்சைக்காக ஒதுக்கப்பட்டு 10,000,000 பேர் 10 லட்சம் பேர் அதிலே பயன்பட்டு வருகிறார்கள். அதே போல கிண்டியிலே இப்படி பல மருத்துவமனைகள் புதிதாக துவங்குவதற்கு ஏறத்தால் கிண்டியிலே 1,000 படுக்கைகள் கொண்ட ஒரு மருத்துவமனை துவங்குவதற்கான நடவடிக்கையை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். அதே போல தளபதி அவர்கள் மதுரையிலே ஒரு பெரிய நூலகம், அந்த நூலகத்தில் ஏறத்தாழ 350,000 புத்தகங்கள் வைக்கிற அளவிற்கு இன்றைக்கு செய்யப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது கலைஞருடைய பெயரிலே அமைய இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல தமிழ்நாட்டிலே ஐஏஎஸ் ஐபிஎஸ் படித்து அதில் தேர்ச்சி பெறுவர்களுடைய எண்ணிக்கை மிக குறைந்து கொண்டே வருகிறது என்பதை உணர்ந்த பாபு முதலமைச்சர் அவர்கள் இந்த சிவில் சர்வீஸ் தேர்விற்காக அதிலே முதல் கட்டமாக தேர்ச்சி பெறக்கூடியவர்கள் அதற்கு ஒரு தேர்வு வைக்கிறார்கள், 1,000 பேரை தேர்ந்தெடுப்பார்கள். அப்படி தேர்ச்சி பெறுகிற 1,000 பேருக்கு 10 மாதத்திற்கு தினம் மாதம் 7,500 ரூபாய் கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். இது நிச்சயமாக மிகப்பெரிய வரவேற்பை பெறுவது மட்டுமல்ல மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொடுக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல முதல்நிலை தேர்விலே வெற்றி பெற்றுவிட்டால் அவர்கள் அதிலே தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர்களுக்கு 25,000 ரூபாய் மாதம் கொடுப்பதற்காகவும் இதிலேயே ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். சென்னையிலே மிகப்பெரிய ஒரு விளையாட்டு அதிநவீன விளையாட்டு நகரத்தையே உருவாக்குவதற்கான திட்டத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதையும் நேரு ஸ்டேடியத்தை 25 கோடி ரூபாயிலே மேலும் விரிவாக்குவதற்கான நடவடிக்கையும் எடுத்திருக்கிறார் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,000 ரூபாய் என்று கொடுக்கப்பட்டதை 1,500 ஆகவும் அதே போல
மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிற மாற்றுத்திறனாளிகளுக்கு 1500 என்பதை 2000 உயர்த்தி இருக்கிறார்கள். இந்த மாற்றுத்திறனாளி என்று பெயர் கொண்டு வருவதற்கு எவ்வளவு மனதிலே ஒரு ஆழமான எண்ணம் இருந்திருக்க வேண்டும், கலைஞர் அவர்கள் அதை செய்தார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் யோசித்து பார்க்கிறேன். எனவே இப்படி பல திட்டங்களை, அதே போல குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பின்னாலே சதவீதம் எப்படி உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால், பல பள்ளிகளிலே 10%, 20%, 30% மாணவர்களுடைய சேர்க்கை உயர்ந்திருக்கிறது. எனவே அதை செய்தது இன்றைக்கு நோக்கம் ஒன்று மட்டுமல்ல, பள்ளிகளுக்கு குழந்தைகளை அனுப்புவதற்கு வாய்ப்பு வசதிகளை அந்த தாய்மார்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக நானும் முதலமைச்சர் அவர்கள் அவ்வளவு பெரிய திட்டத்தை இங்கே கொண்டு வந்திருக்கிறார் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதேபோல் அரசு பள்ளியிலே 6வகுப்பிலிருந்து 12வகுப்பு வரை படித்து உயர்கல்விக்கு போகிற மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுத்தார். இந்த நடவடிக்கையின் காரணமாக ஏறத்தாழ 29% உயர் பள்ளியிலே வந்து உயர்கல்வியிலே சேருகிற மாணவிகளுடைய எண்ணிக்கை உயர்ந்திருக்கிறது, அது அவர்களை ஈர்த்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி பல திட்டங்களை சொல்லிக்கொண்டே போக முடியும். அதே போல இங்கே சொன்னார் பேருந்து, பெண்களுக்கு இலவச பேருந்து என்று சொன்னால் உடனே எங்களை பார்த்து சொல்லுவார், இலவசம் என்று சொல்லாதீர்கள், கட்டணமில்லா பேருந்து என்று சொல்லுங்கள் என்று அவர்கள் எங்களுக்கு சொல்லுவார்கள். எனவே கட்டணமில்லா பேருந்து பயணத்தை தாய்மார்கள் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு வசதியை மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். அது பெண்களுக்கு மட்டுமல்ல, அந்த குடும்பத்திற்கே பயன்படுகிற ஒரு திட்டமாகத்தான் அது அமைகிறது. ஏதோ பெண்கள் போகிறார்கள் அவர்களுக்கு லாபம் என்று அல்ல, அது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு சேவிங்ஸை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதே போல மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கொடுக்க வேண்டும் என்பது தேர்தல் அறிக்கையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். இடைத்தேர்தலுக்கு எதிர்கட்சியினுடைய சார்பாக பழனிசாமி அவர்கள் வந்து பேசுகிற பொழுது அவர் சொன்னார், 1000 ரூபாய் கொடுப்போம் என்று சொன்னீர்களே, எங்கே கொடுத்தீர்கள் என்று அவர் கேட்டார். அப்பொழுது மாண்பு முதலமைச்சர் அவர்கள், தளபதி அவர்கள் கடைசி நாள் பிரச்சாரத்திற்காக வந்தபொழுது அவர் சொன்னார், இந்த மாதிரி பழனிசாமி கேட்டிருக்காரு, நான் தேர்தல் நேரத்தில் அதை சொல்லக்கூடாது என்று கருதினேன், ஆனால் அவர் பதில் சொல்லாமல் நான் போக முடியாது, எனவே மார்ச் மாதம் நடக்கிற சட்டமன்ற தொடர்களே அதற்கான தேதி அறிவிக்கப்படும் என்று அங்கேயே அறிவித்தார்கள். இங்கே கூட மாசு பேசுகிற பொழுது சொன்னார், சட்டமன்றத்திலே சொன்னார்கள், நாங்கள் பேசுகிறோம் அதற்கு எங்களுக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது பெருமை என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பெருமை மாண்பு முதலமைச்சர் அவர்களால் போன தேர்தலிலேயே சொல்லப்பட்டு விட்டது, அதே போல ஈரோடு இடைத்தேர்தலையும் அவர்கள் சொன்னார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே தாய்மார்கள் இன்றைக்கு நம்மோடு நிற்பதற்கு முழு காரணம் என்று சொன்னால், என்றைக்கும் தளபதி அவர்கள் நம்மோடு இருப்பார், நமக்காக பணியாற்றுவார் என்ற அந்த நம்பிக்கை இந்த மக்களுக்கு இருக்கிற காரணத்தால் தான் முழுமையாக அவர்கள் தளபதியின் பின்னாலே நிற்கிறார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் எப்படி இங்கே எங்களை அழைத்து மாசு அவர்கள் இந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறாரோ, அதே போல மிக விரைவாக ஈரோட்டிற்கு நாங்கள் அழைக்க இருக்கிறோம். பாலாஜியாக இருந்தாலும், அதே போல மாசுவாக இருந்தாலும், சுபவியாக இருந்தாலும், மற்ற நண்பர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்து எங்களையும் பெருமைப்படுத்த வேண்டும். தளபதி அவருடைய பிறந்தநாளை தொடர்ந்து நாங்கள் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். எனவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து இதை அப்படியே காப்பு அடித்து அதையும் நாங்கள் அங்கே செய்ய வேண்டும் என்று கருதுகிறோம். எங்களுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டு இந்த ஒரு அருமையான வாய்ப்பை கொடுத்தமைக்காக என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து தளபதி அவர்களுக்கு உங்கள் சார்பாக வாழ்த்துக்களையும், அதே போல பட்ஜெட்டிற்கான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.